ஓகே வாங்க மக்களே, இன்னைக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன்னா, புதுமையா நானே யோசிச்ச ஒரு விஷயம் செய்ய போறேன். பீட்ரூட் வந்து நான் இதுக்கு பொரிச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன பண்றேன்னா, ஏதோ ஒரு பண்ணலாம் ஜாயின் பண்ணிருக்கேன். பீட்ரூட் புட்டு புட்டு பொரி அப்படி பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சும்மா அதை உழவுண்டு கடகு தாளி போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு சிறிய வெங்காயம், ஒரு பத்து பூண்டு இருக்குங்களா, நல்லா இடித்து அப்படி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மூணுலேருந்து நாலு பீஸ் ஆஃப் கருவேப்பிலை இருக்குங்களா, அவ்வளோதான். அதை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்குங்க. அப்படி இது எண்ணெயில் வதங்குற வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வீட்டில் நல்லா பண்ணி வச்சுருக்கேன். பீட்ரூட்டை அப்படியே பிளேண்டரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். தெரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணி வச்சுருக்கீங்க. இதை நல்லா வதங்கின பிறகு அடுத்து என்ன பண்ணுறது உங்களுக்கு காட்டுற மக்கள் நல்லா பூண்டு வெங்காயம் அதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இந்த நான் அரைச்சி இந்த மாதிரியாக நல்லா அரைச்சி அதை புட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன். அரைச்சி வச்சு பீட்ரூட்டை நல்லா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அளவு குறைச்சிக்கிறேன். குறைச்சிட்டு கொஞ்சோண்டு ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் மாதிரி பவுடர், அப்புறம் அரைச்சி வச்ச கரம் மசாலா பவுடர் இல்லைங்களா, ஸ்பைசஸ்ஸாக மிக்ஸ் பண்ணி பவுடர், இதில் கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோங்க மக்களே. ஸோ பீட்ரூட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் வந்து இதை என்ன சொல்லுவேன்னா, பீட்ரூட் புட்டுன்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் இது வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்றேன் சரிங்களா. சாம்பார் சாதம் சைவம் பண்ணுறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பீட்ரூட் வந்து கொஞ்ச நேரம் இப்படி கதக விடுங்க சரிங்களா. ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு போயிட வேணாம், அப்படி கிண்டுங்க. அப்படி புட்டு நம்ம அப்படி கிண்டிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி சரிங்களா. தேங்காய் பூவும் தேங்காய் பூ தேவையான அளவுக்கு தேங்காய் பூ போட்டுக்கோங்க. ஒரு பொடி அளவுக்கு தான், ஒரு கை பொடி அளவுக்கு தான் நான் தேங்காய் பூ எடுத்துருக்கேன், ரொம்ப எடுக்கல. ஸோ ஒரு அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்ல மணமாக இருக்குது அப்படி. இந்த சொரா புட்டு செய்வோம்ல அந்த மாதிரி பீட்ரூட் புட்டு சாதத்தை வச்சு சாப்பிட பீட்ரூட் புட்டு சரி சரிங்களா மக்களே. அப்புறமா சாதத்தில் வச்சு நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கணும் சொல்கிற மக்களே சரிங்களா.